ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி சாதத்துக்கு, இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ வாங்க, இது எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன், 2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் 4 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நான் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மஷ்ரூம் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயம் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா வாசனையாக இருக்கும். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நான் 2 தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி தான், அதிகமாக தக்காளி சேர்த்துக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி புளிப்பு தன்மையாக இருக்கும். 2 தக்காளி போதுமானது. ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் 1 தக்காளி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசல்லாம் போகட்டும். ஒரு 3-4 நிமிஷம் அது நல்லா வந்து ஒரு லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். ஸோ நான் ஒரு லிட் போட்டு நான் இதை வந்து மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம் நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். தண்ணியெல்லாம் அதிகமாக விட்டுறாதீங்க, இதுலேயே தண்ணி விடும். மஷ்ரூம்லேயே உங்களுக்கு வந்து தண்ணி விடும். ஸோ இதை நல்லா திருப்பி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். மசாலாலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா திருப்பி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா திருப்பி விட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். மஷ்ரூம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நான்வெஜ் ரெசிபி மாதிரியே இருக்கும். ஒரு லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி நல்லா மஷ்ரூம்லாம் குட்டி குட்டி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா தூவி விட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் வந்து தோசைக்கு வந்து செஞ்சுருக்கேன். சப்பாத்தி இட்லி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நான் வந்து 1 கரண்டி அதாவது 1/4 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடய ஹைலைட்டே வந்து இது தான். 1/4 கரண்டி ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.